ஆமாம் தெய்வ ராஜ்யத்தை கெட்ட வந்திருக்கிறோம் ஆகவே அந்த எண்ணத்தோடு இருங்க அன்பு பச சாதமானவங்களோட எனக்கு நல்ல உறவு பழக்கம் உண்டு நல்ல அன்பு உண்டு அவரை எப்பொழுதும் நம்ம இந்த எல்லாருக்கும் உதவி செய்யும்போது நான் எல்லார் இடத்துலையும் கேட்பேன் அநேகர் உதவி செய்யிருக்காங்க கடந்த நாட்களில் நம்ம ஐக்கியத்துலேருந்து குறைந்தது ஒரு நூறு பேருக்கு மேலே எல்லாத்துக்கும் ஷர்ட் எல்லாம் கொடுத்தோம் இருக்கிறதுனால இல்லை என்ன கொடுத்தாலும் ஊழியருக்கு பகிர்ந்து கொடுப்போம் ஆமேன் இங்கே வந்திருக்கேன் அத்தனை பேருமே நீங்கள் ஏழ்மையில் இருக்கிற கிராம ஊழியர்கள் தான் எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு நான் பச சொன்னேன் ஒரு எப்படியாவது உதவி செய்யணுமே சலமான் அப்படின்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் செஞ்சுருவோனார் நான் ஷர்ட்டு தான் கேட்பேன் எப்போயும் ஆனால் அவர் சொன்ன ஷர்ட்டு எதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல உதவி பண்ணிடலாம் அப்படின்னார் அப்போ நான் சொன்னேன் அப்படி உதவி பண்ணன்தான் உங்கள் சொச்சிலே வச்சு நம்ம எல்லா ஊழியர்கள் வர வச்சு அவங்களுக்கு கொடுத்து ஒரு மகிழ்ச்சியோடு அனுப்புவோம் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொன்னேன் சந்தோஷமாக அவர் ஏற்றுக்கொண்டார் அவன் நல்லா ஆயத்தம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு எழும்பி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேவராட்சியத்தை கேட்டுங்க ஜபத்தை இன்னும் ஜபத்தை கூட்டுங்க பயப்படாதீங்க பணம் மற்றது அதெல்லாம் கத்தர் பார்த்துக்குவார் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வரவேற்கிறேன் கத்தனம்மை ஆசிர்வதிப்பாராங்க இப்பொழுதும் ஒரு ஒரு சில நிமிடத்துலேயே நம்ம இந்த ஸ்தல சபையினுடைய போதகர் சாலமான் அவரை எல்லாரும் தெரிஞ்சுருக்கோம் அனைவரும் சொல்லுவாங்க அவர் 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 டிவியில் நல்லா பேசுகிறார் சத்தியத்தை பேசுகிறார் எனக்கு அவருக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் உண்டு அன்பு உண்டு நான் இந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக ஜோம் பண்ணுறேன் எனக்கு தேவை இந்த மாவட்டம் ரச்சிக்கப்படணும் நம்ம காலத்துக்குள்ளே எப்படியாகிலும் இளைய சமுதாயம் எழும்பணும் அதுதான் ஆகவே அவர் ஒரு சில நிமிடங்கள் ஏன்னா இன்றைக்கு உங்கள் நடுவில் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம் எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட்டு கொடுத்து நம்ம உடனே கலைந்து செய்வோம் அவரை கரங்களை தட்டி வரவேற்பு கொடுங்க கருத்தருடைய பிரிதான கிருபையிலே இன்றைக்கு உங்கள் முன்பதாக நிற்க தேவன் கிருபை செய்திருக்கிறார் முதலாவது இந்த கூட்டம் அமைவதற்கு காரணமாக இருந்த ரமையான தேவ ஊழியர் பாஸ்டர் அவர்கள் ஏனோக் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து அவர் சார்பாக அதாவது எங்களுடைய சார்பாக அவர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்து அந்த அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லோரும் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறீர்கள் உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயராலே வாழ்த்துகிறேன் உங்களை சந்திக்கிறதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன் உண்மையை சொல்லப்போனால் உங்களுடைய ஊழியம் என்பது அது நாங்கள் எல்லளவும் அதில் ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கூட நாங்கள் செய்வது இல்லை அதுதான் உண்மை அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் இன்றைக்கு ஊழியர்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சோர்வு என்ன தெரியுங்களா உண்மையாய் உழைத்து ஓடி ஊழியம் செய்கிறவர்களுக்கு கூட அதற்கேற்ற பிரதிபலன்களை பார்க்க முடியல ஆனால் சிலர் என்ன செய்கிறாங்கன்னே தெரியல திடீர்னு பார்த்தா காரு பங்களான்னு என்ன ஆயிடுறாங்க செட்டில் ஆயிடுறாங்க அதை பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு சோர்வு ஒரு வேளை உங்களுக்கோ எனக்கோ சிலருக்கோ வரலாம் ஆரம்ப காலத்தில் எனக்கும் அந்த மாதிரியான ஒரு சோர்வு இருந்தது ஆனால் அவற்றையெல்லாம் கர்த்தர் மேற்கொள்ள செய்தார் எப்படி அப்படின்னு பார்த்தா நாம் நினைக்கிறது மாதிரி ஊழியம் செய்தால் எனக்கு என்ன ஆசிர்வாதம் கிடைக்கும் என்று ஆரம்ப காலத்திலே நான் பார்த்து கொண்டிருந்தேன் பின்னர் தான் ஆண்டவர் ஒரு சத்தியத்தை எனக்கு விளங்க பண்ணினார் ஊழியம் செய்வது தான் என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தார் அன்றைக்கு அப்போசனாய ஆகட்டும் வேற எல்லா அப்போசலர்களுமே மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க சாகும் போது கூட அவர்களிடத்துல ஒன்றும் இல்லாமல் தான் மறித்தாங்க அப்போ அவங்க ஊழியத்தில் எந்த ஆசிர்வாதத்தையும் பெறவில்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை அவர்கள் ஊழியம் செய்வதே அவர்களுக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் ஒருமுறை ஆப்பிரிக்காவிலே மிஷினரியாக இருக்கக்கூடியதான லிவிங்ஸ்டனை குறித்து அன்றைக்கு இருந்த லண்டனில் பத்திரிகையில் இப்படியாக எழுதினார்கள் என்ன எழுதினாங்கன்னா இந்த லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியாது அவர் உண்மையிலே தியாகம் செய்து இவ்வளோ பெரிய ஆப்பிரிக்காவுக்கு போய் இவ்வளோ பெரிய ஊழியம் செய்திருக்கிறார் ஆகா ஓஹோ அப்படின்னு புகழ்ந்து பாராட்டி எழுதிட்டாங்க இவர் அதற்கு மறுப்பாக ஒரு கடிதம் எழுதினார் என்ன எழுதினார்னா தயவு செய்து இப்படி எழுதாதீங்க நான் ஆப்பிரிக்காவுக்கு போனது நான் என்னுடைய நான் ஏதோ தியாகம் செஞ்சேன் நாங்கள் ஏதோ பண்ணினோம் அப்படி நினைக்க வேண்டாம் உண்மையிலே ஆண்டவர் எங்களுக்கு கிருபையா இறங்கி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அந்த பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோன்னு சொன்னார் ஆக உண்மையாய் ஊழியம் செய்யக்கூடிய உங்களுடைய ஊழியத்தில் பங்கெடுப்பதற்கு எங்களுக்கு இன்றைக்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார் அதுதான் உண்மை சரிங்களா ஒருவேளை நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தாலும் சில சோர்வுகள் இருக்குதே நாங்கள் வந்து என்ன சொல்ல சிலர் பிரபலமாக இருப்பாங்க பிரபலமாக இருக்கக்கூடிய எல்லாருமே உண்மையிலே தேவனால் செயல்படுகிறாருங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு தெரியாது அது ஏன்னா உடலில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேர் பார்ட்ஸு எப்படி இருக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் அது இல்லைன்னா நாம் இருக்க மாட்டோம் அந்த மாதிரி தான் இன்றைக்கு ஆண்டவர் ஆயிரக்கணக்கான ஊழியர்களை வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஊழியர்களிலே நிச்சயமாக நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு தான் பரலோகத்தில் ஆண்டவர் முதல் க்ரெடிட்டையே கொடுக்க போகிறார் நாம் நினைக்கிற காரியங்கள்லாம் அன்றைக்கி வேறு மாதிரி இருக்கும் என்னடா இவ்வளோ பிரபலமாக இவர் இதை செஞ்சார் அதை செஞ்சார் பார்த்தா பின்னாடி வரிசையில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆக நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் ஏன்னா நானும் அந்த மாதிரி சோர்ந்து போனது உண்டு என்னை விட மிக நேர்த்தியாக பிரசங்கம் பண்ணுகிற அநேகர் இங்கே நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு டெக்னாலஜி சில விஷயங்கள் தெரியல அவ்வளவுதான் உங்களுக்கு கேமரா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருந்தால் நீங்கள் எல்லாரும் பயங்கரமான ஊழியராக வெளியில் தெரியக்கூடியவங்களாக இருந்திருப்பீங்க தட்ஸ் இட் அதனால் வெளியில் தெரிகிறார்கள் அப்படிங்கிறதற்காக அவர்கள் சரியாக ஊழியம் செய்கிறார்கள் என்று நான் சொல்லுவதில்லை வெளியே தெரியவில்லை என்பதற்காக நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமும் இல்லை அதனால் உங்களை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம் நாங்கள் உங்களிடத்திலிருந்து அநேக விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் ஏன்னா நாங்கள் இப்பொழுது தான் வளர்ந்து வரக்கூடியவங்களாக இருக்கிறோம் நீங்கள் அனுபவத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கிறீங்க நீங்கள் ஒரு இடத்துக்கு நடந்து போகிறீங்க மக்கள் வீட்டுக்கு போகிறீங்க கஷ்டப்படக்கூடியவங்களுடைய வீட்டுக்கு போகிறீர்கள் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வதற்குத்தான் இன்றைக்கு ஆட்கள் தேவை ஆனால் இன்றைக்கு தேவை உங்களை போன்றவர்கள் அப்போ உங்கள் ஊழியத்தில் முழுமையாக எங்களால் பங்கெடுக்க முடியாவிட்டாலும் கூட ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் நாங்கள் இன்றைய தினத்தில் உங்களை கனப்படுத்துகிறோம் உங்களை நாங்கள் எல்லா விதத்திலும் நாங்கள் உயர்த்துகிறோம் உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம் உங்களுக்கு உங்களை உங்களை நாங்கள் பட்சமாய் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறோம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களோடு ஐக்கியப்பட விரும்புகிறோம் அந்த ஐக்கியத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த ஒரு சிறிய கூட்டத்தை நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம் ஆகவே எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த ஒவ்வொருவருக்காக நான் தேவனை துதிக்கிறேன் கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தின் மூலமாக இன்னும் அநேகரை கர்த்தருக்குள்ளாக நடத்தவும் தேவனை அறிகிற அறிவிற்குள்ளாக நடத்த ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாராக நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் எங்களுக்காக நீங்களும் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ